இனிய காலை வணக்கம் மாணவர்களே, இன்றைய தமிழ் பாட வேளையில் பழமொழி பற்றி அறிந்து கொள்வோம். முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். பழமொழிகள் என்பது அழகாக சுருக்கமாக ஒரே வரியில் நான்கு வார்த்தைகள் மூன்று வார்த்தைகளுக்குள்ள அடங்கக்கூடிய பழமொழிகள் நிறைய சொல்லி நம்மள விளையாண்டுருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது சரிங்களா, அந்த பழமொழிகள் அப்படி சொல்கிறோம். அதுக்கு வேறு பெயர்கள் முதுமொழிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல பாருங்கள், அறிந்து அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல் சரிங்களா. இது வந்து வல்லிநெறி. இதே இடைநெறி வரும்போது அரி அப்படின்னா காய்கறிகளை அறுத்தல் சரியா, கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சரியா. இரண்டு சொல்லுக்கும் இல்லையா பொருளை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாடத்துக்கு போகலாம் வாங்க. பாடம் ஐந்து, பண்படுத்தும் பழமொழிகள். பாருங்கள், பண்படுத்தும் என்ன பண் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்துதல், அதாவது சீர்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. பண்படுத்தும் பழமொழிகள் நம்மளை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய சீர்மைப்படுத்தக்கூடிய பழமொழிகள் ஒரு நாலு ஐந்து நாலு கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். இந்த காணொலியில் ரெண்டு மட்டும் பார்க்கலாம், மீதி ரெண்டு அடுத்த காணொலியில் பார்க்கலாம் சரிங்களா. பண்படுத்தும் பழமொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தாத்தா, ஒரு குட்டி தம்பி, கீழே கல்லெல்லாம் கிடக்குது, அதுக்கப்புறம் நாய் ஒன்று வேகமாக ஓடிட்டுருக்குது, இவங்களை பார்த்து வேகமாக ஓடுது. பிக்சர் பார்த்துருக்கீங்களா, சரி. இப்போ தாத்தா வந்து கையில் ஊன்றுகோல் வச்சுருக்காரு, நடந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும். இது வந்து ஒரு பிக்சர் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். அமுதவாணன், அந்த குட்டி தம்பி பேர் என்ன, அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வாரச்சந்தைக்கு சென்றான். செல்லும் வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான். மாணவர்களே, முதல் மூன்று வரிகள் தான் ஒரு பத்தியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கான்வெர்சேஷன் உரையாடல் வடிவில் இந்த பாடம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. தாத்தாவும் அமுதவாணனும் எங்கே போகிறாங்க, வாரச்சந்தைக்கு. வாரச்சந்தைன்னா வாரத்தின் ஏழு நாட்கள் சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு நாள் திங்கட்கிழமை ஏதாவது ஒரு நாள்லேருந்து அந்த இடத்துல காய்கறிகள் அங்கு சுற்று வட்டாரத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து சேரும். நேரடி கொள்முதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விவசாயிகள் நேரடியாக வந்து விற்பனை செய்யக்கூடிய இடம்தான் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாரத்தில் ஏதாவது ஒரு நடக்கிறதுனால வாரச்சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லும் வழியில், வழி அப்படின்னா தடம் சரிங்களா, செல்லும் தடம் அப்படின்னு சொல்கிறான் வழி. இதே நம்ம வந்து வகரலகரளி அப்படின்னா வலிக்குதுமா பல் வலிக்குதுமா சொல்கிறோமா, அது இதே பொதுலகரம் ழி அப்படின்னு போடும்போது காற்று பா காத்தே வரலமா ஃபேன் போடுங்க அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ மூன்று சொல்லுக்கும் உள்ளே பொருளே தெரிஞ்சிட்டோமா. வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. குறைத்து குறை அப்படின்னா சவுண்டு ஒலி எழுப்புதல், ஒலி சொல்லாமா சத்தம் போடுதல், நாய் குறைக்குது அப்படின்னு சொல்கிறோமா. அதே குறை அப்படின்னு சொல்லும்போது வல்லினரை போடும்போது நம்ம என்னென்னு சொல்லுவோம், குறைந்து அளவு குறைந்து உள்ளது. ரெண்டு கிலோ வாங்கிட்டு சொன்னேன், நீங்கள் என்ன ஒன்றரை கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கேட்குறோமா அந்த மாதிரி சரிங்களா. அப்போ குறை, அப்போ வல்லினரைக்கு என்ன மீனிங்கு இடைநரைக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பாடத்துக்கு போகலாம் வாங்க. இப்போ அமுதவாணனும் தாத்தாவும் சந்தைக்கு போகிறாங்க சரிங்களா. சரி, தாத்தா சொல்கிறாரு, அமுதவாணா என்ன தேடுகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அமுதவாணன், நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாய் ஓடிட்டுருக்குதான், இப்போ நம்ம பக்கத்தில் வருது இருக்குது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிற கல் எடுத்து தூக்கி அது மேலே போட்டோம்னா டக்குன்னு ஓடி போயிடும் இல்லையா. ஆனால் கல் டக்குன்னு கிடைக்கல, அதுக்கு தான் தொலைவிட்டுருக்குறான் அமுதவாணன். அதுக்கு தாத்தா சொல்கிறார், அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவானா, கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவில்களில் இருக்கிறது. கோயிலுக்கு எல்லோரும் போயிருக்கீங்க, கருங்கல்ல செதுக்கப்பட்ட சிலை தான் அங்கே கோயிலுக்குள்ளே கருவறையில் முருகனாகவோ விநாயகராகவோ சிவன் பார்வதி அம்மன் ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம வந்து கல்லால் செதுக்கி ஒரு சிலையை பார்ப்போம் இல்லைங்களா.
அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். அது என்ன கல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய இறைவனானவன், இறைவனாவே எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை படைத்தவர் இல்லையா, அந்த இறைவனாகிய நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால், அங்கே இருக்கக்கூடிய விநாயகர், அங்கே இருக்க எனக்கு பிடித்த முருகன், எனக்கு பிடித்த முருகன், எனக்கு பிடித்த அம்மன் அப்படி சொல்கிறோமா, அப்போ வந்து அந்த அதுக்குள்ளே அந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய உருவங்களை நம்மளுடைய ஃப்ரெண்டு மாதிரி நம்ம நினச்சிட்டு நம்ம பேசுகிறோம் இல்லையா. அந்த நாயகனாக பார்த்தால், நாயகன் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ படத்தெல்லாம் ஹீரோ அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதை தான் தமிழ் நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. படத்தில் யார் ஹீரோ, நாயகன் யார், நாயகி யார் அப்படின்னு கேட்குறாங்களா, அந்த மாதிரி. இப்போ நாயகன் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சு படத்தில் எப்படி தெரிஞ்சுருக்குறோம் நம்ம, அதாவது அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு தானே பார்த்துருக்கோம். அவங்க தான் ஹீரோ, எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய, வந்தாங்கன்னா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நாயகன், அதாவது இறைவனை வழிபடும் போது அந்த கல்லாகிய இறைவனுக்குள், கல்லுக்குள் இருக்கக்கூடிய இறைவனாகிய நாயகன் நம்மளுக்கு மனதில் புலப்படுவார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது, இதுதான் இந்த பழமொழியின் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் இப்போ வேறு மாதிரி பழமொழி, கல்லை கண்டா நாயகனா, நாயகண்டா கல்லை காணும் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் எதற்காக முன்னோர்கள் பழமொழி கூறியிருக்காங்க அப்படிங்கிறத, உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா மாணவர்களே, இன்னொரு தடவை படிக்கிறேங்க. அவனிங்க, கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவில்களில் இருக்கிறது, அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது, இதுதான் இந்த பழமொழியின் பொருள் அப்படின்னு சொல்லி தாத்தா விளக்கமாக சொல்கிறார். அதுக்கு அடுத்தது அமுதவாணன், தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான். குறைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா? அப்படி இல்லை அமுதவாணா, குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குலைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குலைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாளை ஆட்டி குலைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே, அதுதான். அதாவது நாய் வந்து வேகமாக நம்ம வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்களாக இருந்து ரொம்ப நாள் கழித்து வராங்க அப்படின்னா அப்படியே மேலே தாவிட்டு அப்படியே பாசமாக வரும் இல்லைங்களா, அதுதான் குலைதல், மனம் இறங்குதல், மனம் இழகுதல் அப்படின்னு சொல்கிறது. அப்படியே மேலே தாவிக்கிட்டு வரும், அதுதான் குலை அப்படின்னு சொல்கிறது. இதே வகர லையாக இருந்துச்சுன்னா குலை குலையாக கொத்து தொங்கியது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அப்போ ரெண்டு சொல்லுக்குரிய மீனிங் பொருள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். சரியா மாணவர்களே, இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர். அப்புறம் அங்கே வந்து ஒரு யானை இருக்குது, அங்கே ஆசி வழங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கும் ஆசி வந்தது. தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்றுக்கொள்கிறேன், பெற்றுக்கொள், இதுவோ 10 ரூபாய் யானையிடம் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு தாத்தா. ஆசி அப்படின்னா வாழ்த்து பெறுதல், ஆசீர்வாதம் சொல்கிறோம் இல்லையா அது. ஓகே மாணவர்களே, அடுத்த காணொளியில் யானை பற்றிய தொடர்பான பழமொழிகள் இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கான பயிற்சி வினாக்கள். தாத்தாவுடன் அமுதவாணன் சென்ற இடம் சந்தை, வீடு, பள்ளி, கோவில். பாட தலைப்பிட்டு தேதியிட்டு வினாயன் 1 என்று எழுதிய பிறகு விடைகளை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். தவறான எதிர்ச்சொல்லை கண்டுபிடி, மகிழ்ச்சி, இன்பம், சரி தவறு, நண்பன் பகைவன், உண்டு இல்லை. தவறானது எது கண்டுபிடிச்சு எழுதுங்க பார்க்கலாம். இங்கு இட்லிக்கு சாம்பார் உண்டு, ஆனால் சட்னி டேஸ் உண்டு அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. உருக்கும், இருக்கும், இல்லை, இல்லை. மெய்யெழுத்து அல்லாத சொல், மெய்யெழுத்து என்பது ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம், புள்ளி வைத்த எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இதில் அல்லாத சொல், மெய்யெழுத்து அல்லாத சொல், பூக்கள், சந்தை, காய்கறி, பழமொழி. டேஸ் நாய் கடிக்காது, குறைகின்ற, குலைகின்ற, குலைகின்ற,
குலைகின்ற. நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற சரியான சொல்லை கண்டறிந்து எழுதுங்கள். எழுதிவிட்டீர்களா? ஓகே. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியை. நன்றி.